இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கிராம்பிள் எக் பண்ணிடலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டார்ட்டியாவை ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துருவோம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, அதில் நம்ம வச்சுருக்கிற இந்த டார்ட்டியாவை ஆட் பண்ணி லைட்டாக கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். இதை வந்து இந்த ஆயிலே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும், கோல்டனாக ஃப்ரை ஆகிடும். நம்மளோட டார்ட்டியா வந்து நல்ல ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சம் ட்ராப் ஆயில் இருக்குது, அதனால் நீங்கள் ஆயில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஆயிலே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஒன்றா போட்டுடலாம், இதுக்கு பெருசாக சாட்டே பண்ண வேண்டியதில்லை. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு இது ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. நல்ல 2 மினிட்ஸ் தான் சாட்டே பண்ணேன். இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நான் மொத்தம் 4 முட்டை ஆட் பண்ண போகிறேன். எக்கு ஆட் பண்ணியாச்சு, எக்குக்கு தேவையான சால்ட்டை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த எக்கு கூடையே நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த டார்ட்டியா, நீங்கள் சப்பாத்தினா சப்பாத்தி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். எக்குக்கு கூடையே அந்த டார்ட்டியாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தக்கன நீங்கள் குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகணும்னா நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட மெக்சிகன் ஸ்கிராம்பிள் எக் ரெடி. ஸோ இதை பிளேட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஹாட்டாக இருக்கும்போதே சர்வ் பண்ணுங்கள், ரெண்டு பேர் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம 4 முட்டை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சீஸ், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சல்சா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அங்கங்கே. ஸோ மெக்சிகன் டிஷ் ஆக்சுவலி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட டேஸ்ட்டும் நம்ம பேலட்டும் சிமிலராக இருக்கும். ஸோ ஃபைனலாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டிங்கன்னா நம்மளோட மெக்சிகன் ஸ்கிராம்பிள் டேக்கு. ஸோ குட்டீஸ் வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்காக கூட இருக்கும்.